ஹாய் விவர்ஸ், இன்றைக்கி ஜென்ரலான மூணு டாபிக் பார்க்க போகிறோம். முதல் டாபிக் நேம் பார்த்தீங்கன்னா குரங்கு இனத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இரண்டாவது டாபிக் பார்த்தீங்கன்னா சூடான தேனி அருந்துவதனால் நம் உடம்பு குளிர்முக்குமா அப்படிங்கிற விஷயம் தான் பார்க்க போகிறோம். முதல் டாபிக் பார்த்தீங்கன்னா குரங்கு இனத்தை பற்றி பார்க்கும்போது, அதாவது இந்த குரங்குகள் பார்த்தீங்கன்னா மற்ற குரங்கு ரோமத்திலேருந்து பேன் எடுப்பது போல் நம்ம வாழ்க்கையில் அடிக்கடி பார்த்துட்டு இருந்திருப்போம். அது பேன் தானா அப்படிங்கிற விஷயம் நம்ம எல்லாருக்குமே ஒரு நம்பிக்கையாகவும் இருந்திருக்கும், அது பேன் தான் அப்படிங்கிற விஷயம். ஆனால் அது பேன் தானா அப்படிங்கிட்ட கேட்டிங்கன்னா கண்டிப்பாக பேன் இல்லை, வேற ஒரு விஷயமாக தான் அது குரங்கு இன்னொரு குரங்கு ரோமத்திலேருந்து ஒரு விஷயத்தை எடுக்குது அப்படிங்கிற விஷயம் அறிவியல் அறிஞர்கள் சொல்லியிருக்காங்க. அப்படின்னு பார்த்தா என்ன விஷயம் தான் அந்த ரோமங்களில் உருவாகுது அப்படிங்கிற விஷயம் பார்த்தா, பேனுக்கு பதிலாக அங்கே மனிதர்களை போலவே இந்த குரங்குகளின் ரோமங்களில் பார்த்தோன்னா வியர்வை அதிகமாக வெளியேறுமா. அந்த வியர்வைகள் வெளியேறும் போது என்ன செய்யுதுன்னா அங்கே உப்பு படிவங்கள் நிறையா நம்ம காண நேரிடும். அந்த உப்பு படிவங்கள்லாம் பார்த்திங்கன்னா உப்பு கட்டிகளாக மாறும் போது அந்த உப்பு கட்டிகளை மற்ற குரங்குகள் பார்த்திங்கன்னா தன்னுடைய இன குரங்குகள் ரோமங்கள்லேருந்து பேன் எடுப்பது போல் என்ன பண்ணுதுன்னா அந்த உப்பு கட்டிகளை வெளில எடுக்குதான். அதுதான் நம் கண்களுக்கு என்ன பண்ணுதுன்னா அந்த குரங்கு பேன் பார்க்குது அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை நம்ம மனசில் இன்னமும் காலம் காலமாக விதைத்து கொண்டிருக்கிறோம். அது உப்பு படிவங்கள் தான், பேன் இல்லை அப்படிங்கிற விஷயம் இந்த வீடியோ மூலமாக உங்களுக்கு சொல்கிறதுனால நான் பெருமடைகிறேன். இரண்டாவதாக பார்க்கும்போது இந்த சூடான தேநீர் அப்படிங்கிற விஷயம் நம்ம எடுத்துட்டோன்னா, அதாவது குளிர்ந்த பானங்களை விட சூடான தேநீர் தான் நம்ம உடம்பை ரொம்ப கூலிங்காக வச்சுக்குது அப்படிங்கிற விஷயத்த அறிவியல் அறிஞர்கள் சொல்லியிருக்காங்க. என்ன எப்படி வச்சுருக்கோம் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் எல்லாருமே. ஒரு அதுக்கான ஒரு ரீசனான ஒரு டீட்டெயிலாக சொல்கிறேன். அதாவது பார்த்திங்கன்னா ஒரு சூடான டீ தேநீர் நம்ம உடனடியாக என்ன பண்ணுதுன்னா அருந்தும் போது நம்ம உடம்புல வியர்வை அதிகமாக உருவாகுமா. உருவாகும் போது என்ன நடக்குதுன்னா வியர்வை வெளியேறும் போது நம் உடல் குளிர்ச்சி அடைய காரணமாக இதுவே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ரீசெண்டாக அறிவியல் அறிஞர்லாம். அது மட்டும் இல்லாமல் நம்ம ஒரு கூல்ட்ரிங்க்ஸ் வாங்கி குடிக்கிறோம், நம்ம உடம்ப கூலிங்காக வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கூல்ட்ரிங்க்ஸ் வாங்கி குடிக்கிறோன்னா அது கண்டிப்பாக அது என்ன பண்ணுது நம்ம உடம்ப குளிர்ச்சியாக வச்சுக்காதான். அதுக்கு பதிலாக என்ன பண்ணுன்னா நம்மளுக்கு வியர்வை தோன்றுவதே தடுத்து நிறுத்தக்கூடிய தன்மை வாய்ந்தது தான் இந்த குளிர்பானம். வேணால் நம்ம தொண்டை வரைக்கும் பார்த்திங்கன்னா இந்த குளிர்பானம் கூலிங்காக இருக்கிற போல் தோணும், மற்றபடி நம்ம உடம்ப குளிர்பானம் குளிர்விக்க ஒரு வல்லமை படைத்ததில்லை அப்படிங்கிற மாதிரி ரீசெண்டாக ரிசர்ச்சர் சொல்லியிருக்காங்க. இதே போல தான் இன்னொரு மூணாவது டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா கைக்குட்டைக்கு வடிவம் கொடுத்தவர் யார் அப்படிங்கிற விஷயம் தான் மூணாவது டாபிக் உங்கள்கிட்ட சொல்ல போகிறேன். அது கைக்குட்டை அப்படின்னாலே நம்ம எல்லாருக்குமே ஞாபகம் வரும், கர்ச்சிப் எல்லாருக்குமே தெரியும். கர்ச்சிப் இல்லாமல் நம்ம யாருமே அவ்வளோவோ என்னது வெளியில் ஒரு ஃபேண்ட் யூஸ் பண்ணால் அது கர்ச்சிப் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம என்ன பண்ணணும் யூஸ் பண்ணிகிட்டு இருப்போம் இன்றைக்கி. அதே போல தான் கைக்குட்டைக்கு ஃபஸ்ட்டு கைக்குட்டை அப்படிங்கிற விஷயத்தை உருவாக்கணுங்க யார் அப்படிங்கிற விஷயம் நம்ம தெரிஞ்சுப்போம். அதுக்கு வடிவம் கொடுத்தவர் யார் அப்படிங்கிற விஷயமும் தெரிஞ்சுக்கலாம். ஓகே வர், அந்த வகையில் பார்க்கும்போது இன்றைக்கு அழகான கைக்குட்டைகள் நம்மளுக்கு நிறையா விஷயமாக கலர் கலராக கிடைக்குது. பெரிய இந்த ஒரு கண்ட்ரிஸோட கைக்குட்டையும் சரி, நிறையா என்ன பண்ணுறாங்க சதுரம் வட்டம் அப்படிங்கிற மாதிரி என்ன பண்ணுறாங்க நீல் அப்படிங்கிற விஷயத்தில் இந்த கைக்குட்டையை வடிவம் கொடுத்துருக்கு நம்மளுக்கு விற்கிறாங்க, நம்மளும் வாங்கிக்கிறோம். ஆனால் இந்த கைக்குட்டை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கொண்டு வந்தது யார் பார்த்தா ஒரு பிரெஞ்சு பேரரசர் தான். அவர் பேர் என்ன பார்த்தீங்கன்னா 16 லூயி அப்படிங்கிறவர் தான் இந்த கைக்குட்டைக்கு வடிவம் கொடுத்தவர். அவர் தான் இந்த கைக்குட்டை அப்படிங்கிற விஷயத்தை பயன்படுத்தியவர் அவர் தான். அவர் தான் கொண்டு வந்தார் இந்த கைக்குட்டையை. யாருன்னா பிரெஞ்சு பேரரசர் 16 லூயி அவர் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது அந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா கர்ச்சிப்லாம் எப்படி இருந்தது பார்த்தீங்கன்னா வட்டம் சதுரம் நீள்வட்டம் என்று பல்வேறு வடிவங்களில் பார்த்தீங்கன்னா கைக்குட்டைகளை நம்ம பார்க்கலாம். ஸோ இருந்தாலும் காலப்போக்கில் அந்த டைம்லேயே பார்த்தீங்கன்னா சளிப்பு ஏற்படுத்துச்சான். இது இந்த மாதிரி கைக்குட்டைகள்லாம் நம்ம பயன்படுத்துறது ரொம்ப சளிப்பாக இருக்குது, சரி மாற்றணும் அப்படிங்கிற மாதிரி ராணி மேரி ஆண்டைனட் அப்படிங்கிறவங்க சொல்லியிருக்காங்களாம். உடனே ஒரே நீளமும் ஒரே அகலமும் கொண்ட கைக்குட்டையை தயாரிக்க ஆரம்பித்தாங்களாம் அந்த பிரெஞ்சு மன்னரே லூயே. உடனே அது பார்த்திங்கன்னா சதுர வடிவில் இருக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு விஷயம் அப்போ தான் உங்களுக்கு திங்க் பண்ண ஆரம்பித்தாங்களாம் யார் இந்த லூயி பிரெஞ்சு லூயிலாம். ஸோ உடனே இந்த பிரெஞ்சு நாட்டினர் பார்த்திங்கன்னா அதிகமாக கைக்குட்டை தயாரிப்பில் ஈடுபட ஆரம்பிச்சாங்க. அவங்க கண்ட்ரியே பார்த்திங்கன்னா கைக்குட்டை தயாரிப்பதில் ரொம்ப ஃபேமஸாகவே ஆகிட்டாங்களாம். சில நூற்றாண்டு காலத்துக்கு பதிலாக அவங்க ஆதிக்கம் பார்த்திங்கன்னா கைக்குட்டை தயாரிப்பில் அதிகமாகவே இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. பின்னர் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஐரோப்பா எங்கும் பார்த்திங்கன்னா இந்த கைக்குட்டை தயாரிப்பு ரொம்ப அதிகமாகவே பரவ ஆரம்பிச்சிச்சு. அங்கிருந்து வந்த ஆங்கிலேயர்லாம் பார்த்தீங்கன்னா அங்கேருந்து வழக்கத்தால் இங்கே சதுர வடிவ கைக்குட்டத்தில் பார்த்தீங்கன்னா அதாவது எப்படி பிரெஞ்சு பீப்புளெலாம் சதுர வடிவத்தில் யூஸ் பண்ணாங்களோ அதை அப்படியே இமிட்டேட் பண்ணாங்க ஆங்கிலேயர் பீப்புளெலாம். அந்த பிரிட்டிஷ் பீப்புளை காப்பி பண்ணி அதே போல் அவங்க இப்போ நம்ம பயன்படுத்தக்கூடிய கைக்குட்டைக்கு காரணமாக இந்த பிரிட்டிஷ் பீப்புள் விளங்குறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. பிரெஞ்சுலேருந்து வந்தது தான் பிரிட்டிஷ், பிரிட்டிஷ்லேருந்து நம்மளுக்கு வந்தது தான் இந்த கைக்குட்டை அப்படிங்கிற விஷயம் இந்த வீடியோ மூலமாக உங்களுக்கு சொல்கிறேன். இந்த வீடியோ கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன். ஓகே வர்ஸ், நாளைக்கு இன்னொரு பயனுள்ள தகவலை சொல்கிறேன்.